குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, படிச்சுட்டு ஸ்விக்கிக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஜொமேட்டோக்கு ஒர்க் பண்ணுறாங்க, சர்வீஸ் செக்டருக்கு. நான் அவங்கள தப்பு சொல்கிறேங்கிறத விட அவங்க அடுத்து அதில் என்ன ஸ்கில்லு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இதில், ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு போனதுக்கப்புறம் அவங்க படிப்பு அவங்களுக்கு என்ன ஸ்கில்லை வந்து ஏற்றிருக்காங்க. அவங்க வந்து இங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு சம்பளம் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு, ஃப்ரெஷராக வந்த உடனே ஒரு எடுத்த உடனே சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி, அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா சாதாரண ஹெல்ப்பராக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த ஹெல்ப்பர் வந்து வெல்டிங் பழகியிருப்பான், வெல்டர் வந்து நாளைக்கு அட்வான்ஸ் வெல்டிங் ஆகிருப்பான், இன்றைக்கி அவன் டிக் மில் விக் வெல்டர் சிஎன்சி லேசர் வெல்டிங் வரைக்கும் அவங்க அப்பா இருப்பார். ஏன்னா இந்த பையன் வந்து படித்து முடிச்சோடனே எனக்கு சம்பளம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சம்பளத்தை மட்டுமே பார்க்கறது இல்லை, உங்களோட லைஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ் வேணும், நீங்கள் சஸ்டைனபிலிட்டிக்கு வேணும். இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்தால் நாளைக்கு இன்னொரு 100 பேர் அங்கே போய் வேலைக்கு சேருவாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு அந்த உங்களோட கம்மியான சம்பளத்தில் ஒர்க் பண்ணுவாங்க, உங்கள் வேலையை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னப்பா பண்ணேன்னு கேட்டால் எங்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா, ஐடிஐயில் படித்தவங்க, சார் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செஞ்சேன். சரிப்பா என்னப்பா ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், இல்லை சார் தூக்கம் கெட்டு போச்சு சார், கண்ணெல்லாம் இங்கே கருப்பாக வரும், 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், அப்பா பைக் வாங்கி கொடுத்துருக்காரு சார், முடியல சார், 2 வருஷம் சுற்றியாச்சு, ஒரு காலத்தில் 40,000 ரூபா சம்பாரிச்சேன் சார், இன்றைக்கி 25,000, சரி ஸ்கில்லு இல்லை சார், ஒரு ஸ்கில்லுமே இல்லை, படித்தது ஞாபகம் இருக்காப்பா சார், ஏதோ படித்து நான் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அவன் யோசிக்கிறான், ஏன்னா லைஃப்பில் நெக்ஸ்ட் அவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா அவன் ஒரு 4-5 இயர்ஸ் அதில் இதானா தான் நெக்ஸ்ட் அவன் ஃபேமிலி அது, அப்போ வந்து பையன் என்னப்பா வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாமே கோயம்புத்தூர் இந்த மண்ணில் அது நேச்சுரல், எனக்கு மற்ற இடத்துல பற்றி தெரியாது. இங்கே வந்து என்னப்பா பண்ணுறாங்க அது உடனே பெஸ்டிங் எல்லாம் அவங்க இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன ஆகுது உங்கள் பையன் என்ன பண்ணுறான். ஸ்விக்கி ஜொமேட்டோட போகிறவன் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, அவன் அதையும் போய் தெரிஞ்சுட்டு ஃபெயிலியரை தெரிஞ்சுட்டு வந்தால் தாங்க அவன் வந்து சக்ஸஸ் பார்த்துக்கே வருவான். நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபெயிலியர்னு என்னன்னே தெரியாமல் அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் ஃபெயில் ஆகிட்டான்னா ஃபெயிலியர் நல்லா தெரிஞ்சுட்டு வரட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பாதையில் அவன் வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ விஷயமெல்லாம் அவன் போய் கற்றுட்டு வரட்டும், அதை நான் ஃபெயிலியர் பாதைன்னு சொல்லலை, அவனோட கேரியருக்கு அது வந்து நெகட்டிவாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அவன் படித்தவனுக்கு அந்த கேரியருக்கு அது இருக்குது, பண்ணலாம். இப்போ நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கிற போது பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நீங்கள் ஏன் இதை பண்ணணும், அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன். அவங்க இந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க, அவங்களும் நான் தப்பே சொல்லலையே, ஒர்க் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன், ஃபுல் டைமாக அந்த வேலையை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரம்பித்து நைட்டு டின்னர் வரைக்கும் வேலை செய்யாதீங்க, நீங்கள் போங்க 6 மணி வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செய்யுங்க, 7 மணிலேருந்து ஸ்விக்கியிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க, வேண்டாம் நான் சொல்லலையே, எக்ஸ்ட்ரா மணி என்ன தப்பாயிருப்போகுது, பட் நீங்கள் அதவே வந்து இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், ஃபுல் டைமாக பண்ண வேண்டாம்.